Topia Maladi YouTube channel. வணக்கம். இது சோஃபியா மலதி யூடியூப் சேனல். இப்போ சமீப காலத்தில் நிறைய பேர் இந்த லாக்டவுனில் இருக்கிறதுனால, அடுத்து கரோனா, அப்புறமா வீட்டுக்குள்ளேயே இருந்து வேலை பார்க்கறது, வீட்டுக்குள்ளே இருந்து வேலை பார்க்கறது மட்டும் இல்லைப்பா, நீங்கள்லாம் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் வடித்து வடித்து கொட்ட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் வேலை செய்கிற வேலை செய்கிறேன்னு உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. எப்போ தாண்டாப்பா வேலைக்கு போவீங்க, எப்போ தான் ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னு யோசிக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், ஸ்கூலே திறக்க மாட்டுறாங்கப்பா, எப்போ தான்ப்பா திறப்பாங்க, எவ்வளோ நாள் தான் நாங்கள் வீட்லேயே உட்காந்துருக்கிறது, இந்த பேரண்ட்ஸும் எங்களுடைய இது டிவியெல்லாம் பிடுங்கிடுறாங்க சீரியல் பார்க்குறதுக்கு, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை சீரியலே டிவியே எவ்வளோ தானேதான் பார்க்குறது, வீட்டை விட்டு வெளியிலே போக முடியல, நான் ஃப்ளையிங் பேடாக சுற்றிட்டு இருந்தேன், நான் இப்படி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு வித ஸ்ட்ரெஸ்ஸில் நம்மெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. ஸ்ட்ரெஸ்னால் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதிகப்படியான சந்தோஷம் அப்படின்னா அதை மன எழுச்சினோ, அதிகப்படியான துக்கம் அப்படின்னா அதை வந்து மன சோர்வு அப்படின்னும் சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்தது ஸ்ட்ரெஸ் தான். ஒரு குறிப்பிட்ட சிந்தனை, அதாவது எதிர்மறையான அந்த சிந்தனை வந்து, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்து தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து மனநோயினே கூட சொல்கிறாங்க. ஐயோயோ எனக்கு மனநோயா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க, ஏன்னா எனக்கெல்லாம் கூட இருக்குதுங்க. மனநோய் அப்படின்றது ஒரு பெரிய வியாதியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி நோயினாலே அது ஒரு பிரச்சனை அப்படின்றோம், அதுவும் கரோனா வந்த பிறகு ஐயோயோ நோயா அப்படின்னு நம்ம பல பேர் யோசிக்கிறது உண்டு. ஆனால் மனநோய் அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது, அதை ஈஸியாக தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். இந்த மனநோய் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வேலை, அதிகப்படியான ஓட்டம், அதிகப்படியான கவலைகள், நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகி போகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால வருதுங்க. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம தீர்வுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மனநோய்க்கு பாதிக்கப்படுறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய தூங்க மாட்டாங்க, நைட்டெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறது என்ன இது பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக சாப்பிட மாட்டாங்க, சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் இருந்து நிறைய சாப்பிடுவாங்க, நாளெல்லாம் கூட நிறைய சாப்பிடுவாங்க ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேசுவாங்க, சில பேர் பேசவே மாட்டாங்க. நான்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா பாட்டு பாடுவாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல, நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னா நான் பாட்டு பாடுவேன். அதே மாதிரி நான் ரொம்ப ஆழ்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அறியாமலே நான் ஏதாவது கச்சமுச்சா கச்சமுச்சான்னு சவுண்ட் கொடுத்துட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் என்னுடைய சீக்ரெட்ஸு, வெளியில் சொல்லிடாதீங்க. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி நம்ம நீக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 8 வகையான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, நம்மளை நாமளே வேறு சிந்தனைக்கு மாற்றிக்கொள்ளுதல். சும்மா இதையே யோசிச்சுட்டுலாமா, ஐயோ இப்படி நடந்து போச்சு எப்படி நடந்து போச்சு, என் ஃப்ரெண்டு என்கிட்ட சண்டை போட்டானே, என் வீட்டுக்காரர் என்கிட்ட சண்டை போட்டாரே அப்படின்லாம் யோசிக்காமல், ஐயையா சண்டை போட்டியா, சரி அடுத்து என்ன பண்ண ராசா அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்து அடுத்து நம்மளுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் காணாமலே போயிடும். வேறு ஏதாவது க்ரியேட்டிவான சில விஷயங்களில் நம்மளை வந்து ஆட்படுத்திக்கலாம், இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு கூட சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி கட்டாயம், காலை மாலை இரு வேளைகளில் 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த உடற்பயிற்சிக்கும் மன பிரச்சனைக்கும் என்ன மேடம் சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய உடல் எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுதோ அதே மாதிரி மனமும் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம செய்யலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது விஷயம், ஒரு லட்சியத்தை தீர்மானித்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு லட்சியத்தை தீர்மானிச்சுக்கிட்டு அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை கொண்டு போங்க. அதுக்காக நான் குறுகோழிலெலாம் போகிறேன்னு சொல்லக்கூடாது பாஸ், அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதே மாதிரி லட்சியத்தை பிடிக்கிறேன் லட்சியத்தை பிடிக்கிறேன்னு அது பின்னாடியே ஓடி அதுலேயும் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது, அதனால அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது, நல்ல உணவு. நல்ல உணவு சாப்பிட்றதுன்றது நமக்கு இல்லாத ஒரு விஷயம் ஆகிட்டது, ஏன்னா இப்போல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோம். அப்படின்னா நீங்கள் என்ன கேட்பீங்க, பல விஷயங்களை
நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடம் நீங்களே அதை நோக்கி ஒன்றை தான் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாங்க, அதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு போய் சாப்பிட்ணும், அதையே வாழ்க்கையாக வச்சிடக்கூடாது, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறேன். சரியா, நல்ல உணவு, சத்தான உணவு, சரியான உணவு சரியான நேரத்தில் சாப்பிடுங்க, அது ரொம்பவே நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அஞ்சாவது விஷயமா நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, நல்ல பழக்க வழக்கங்கள். காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கோங்க, ஏர்லி பெட், கோ டு பெட். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பழக்க வழக்கங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய ஆயுள் நாட்களும் நீளும், உங்களுடைய மனக்கவலைகளும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆறாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நேர்மறை எண்ணங்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாசிட்டிவ் தாட்ஸ். என்னால் இது முடியாது, என்னால் இது முடியாது, என்னால் இது முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, நானும் அம்பானியாவே, நானும் அம்பானியாவே, நானும் அம்பானியாவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுதான் நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி. உங்கள் மனசு, உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் மனசை மட்டும் இல்லாமல் உங்கள் உடலையும் சீராக்கும். நான்லாம் கூட சில டைமில் எனக்கு ஏதாவது கை கால் வலிச்சிச்சு அப்படின்னா, இல்லை உடம்பு சரியில்லை, இல்லை ஃபீவர், அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிலாம் வந்ததுன்னா, ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன், ஐம் ஆல் ரைட் அப்படின்னு நினச்சேன்னா, கொஞ்சம் நேரத்துலேயே நான் டக்கு டக்குன்னு அடுத்து எஞ்சி என்னுடைய வேலையை பார்ப்பேன். நான் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இதாகிறனோ கண்டிப்பாக நான் அதை யோசிப்பேங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, இவங்க போனால் என்ன, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க போயிட்டாங்க அப்படின்றத யோசிக்கிறத விட ஏன் கூட தான் இருக்காங்க, என்றைக்கு இருந்தாலும் எனக்குரியவங்க என்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், அது செம்மையான ஒரு பலத்தை கொடுக்குங்க. அவங்க நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அடுத்தது ஏழாவது, நல்ல உறவுகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள். நல்ல உறவுன்றதே இப்போல்லாம் இல்லாமல் போயிடுச்சு, யார் எங்கே இருக்கிறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. ஏன்னா எந்த யார் எப்போ நமக்கு ஆப்பு வைப்பாங்கன்றது தெரில, யார் எங்கே இருக்காங்கன்றதை விட யார் எங்கே ஆப்பு வைப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இருந்தாலும் கூட நமக்கு நம்பிக்கையான சிலரை வந்து நம்மோடு வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஆனால் யார் நம்பிக்கையாக இருக்கிறாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் யோசித்து தான் பழக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம பல காலமாக நம்மளோட ஒன்று ஒன்றா பழகினவங்கெல்லாம் கூட வருங்க, கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய சுயநலம் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக அவங்க பழகிட்டாங்களே, விட்டு போயிட்டாங்களே அப்படின்றலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நல்ல உறவுகளை, நல்ல விஷயங்களை வளர்த்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து எட்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, மனதை சுத்தம் செய். எட்டாவது விஷயம், மனதை சுத்தம் செய். எப்படி மேடம் மனசை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது சும்மா சாதாரணமாக பண்ணிடலாங்க. நம்மளுடைய மனசு வந்து குப்பை தொட்டி கிடையாது. மனசு மனசுன்னு சொல்கிறீங்களே, எது மனசு அப்படின்னிங்கன்னா, மூளையில் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகளை தான் நம்ம மனசுன்னு சொல்கிறோம். இந்த மனசை வந்து சூப்பராக நம்ம சுத்தம் பண்ணலாம். எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல மனிதர்களோடு பேசலாம், நல்ல புத்தகங்களை படிக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கலாம். சும்மா அந்த ஹாரர், பேய், பிசாசு இதுகளோடவே நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் விலைக்காகாது, நெகட்டிவ் தாட்ஸோடவே இருந்தீங்கன்னா விலைக்காகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல உறவுகளோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை எது உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ அதை பாருங்கள், நல்ல மியூசிக்கை கேளுங்க. நான் இந்த இவரோட மியூசிக் தான் கேட்பேன், அவரோட மியூசிக் கேட்க மாட்டேன், அந்த ஈகோ எல்லாம் இல்லாமல் மனதை ரொம்ப ஈஸியாக நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நல்ல விஷயத்த பேசுங்க. நல்ல விஷயத்த பேசும்போது நல்ல வந்து எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த நாளையும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நமக்கான விஷயங்கள் என்றைக்குமே நமக்கு கிடைக்கும், நமக்கு இல்லைன்றது என்றைக்குமே நமக்கு கிடைக்காது. அது ரஜினி செயலில் நல்லா சொல்ல தெரியல. சரி, எப்போ எது எது கிடைக்கணுமோ அது கரெக்டாக கிடைக்கும், எது கிடைக்காதோ அது என்றைக்குமே கிடைக்காது. ஓகே, ஸோ இங்கே தஞ்சாவூரில் மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமோ அதையும் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.